ತನಗಿರಿ ತಟಿ ಸುಪ್ತ ಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಶತ ಶಿರಸ್ಸಿದ್ಧಂ ಅಧ್ಯಾಪಯಂತಿ ಸೋಚ್ಚಿಷ್ಟಾಯಾಂ ಸರಜಿ ನಿಗಳಿತಂ ಯಾ ಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೆ ಗೋದಾತಸ್ಯೈ ನಮಯಿದಮಿದಂ ಭೂಯಯೇವಾಸ್ತು ಭೂಯಃ. ಪರಮಾಚಾರ್ಯರಾನ ಶ್ರೀ ಪರಾಶರ ಭಟ್ಟರ್ ತಿರುಪ್ಪಾವೈಕ್ಕಾಹ ಪಾಡಿ ವೈತ ತನಿಯನ್ ಶ್ಲೋಕಮಿದು. ஒரு பிரபந்தத்தை நாம் சொல்லப் போகிறோம், பாராயணம் செய்யப் போகிறோம் என்றால் அதை யார் எழுதினாரோ அவரை பற்றின அருமை பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு நன்றி கூறும் முகமாக ஒரு வாழ்த்து பாடலை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அந்த முறையில் அமைந்தது தான் இந்த ஸ்லோகம். ஆண்டாள் தன்னுடைய பாசுரங்களாலே கண்ணனையே வசப்படுத்தி நம் போன்ற அடியவர்களுக்காக கொடுத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட கோதை அவள் திருவடிகளை பற்றுகிறேன் என்று இதில் கூறுகிறார். கோதையான ஆண்டாள் சங்கத்தமிழ் மாலை 30 பாடினாள். அதில் ஒரு பாதி பாடல்களை, பாதி பிரபந்தத்தை நேற்று வரை பார்த்துவிட்டோம். இன்றைய நாள் பாசுரம் 16வது பாசுரம். நந்தகோபாலனுடைய கோயில் வாசலுக்கு வந்துவிட்டனர். 10 பெண்களை எழுப்பிக் கொண்டு நேரே கண்ணனுடைய திருவாசலிலேயே வந்து நிற்கிறார்கள். இப்போ இதுக்கு ஒரு நமக்குன்னு நன்மை பாருங்க. நாமும் ஆண்டு முடிந்து போயிட்டு ஒரு 15 பாசுரம் முடிஞ்சுடுத்து, இப்போ 16வது பாசுரம். ஏற்கனவே எழுப்பினவர்களெல்லாம் முடிந்து இப்போ புதியதாக நந்தகோபாலனுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருக்கா. நமக்கும் பழையனவெல்லாம் போகட்டும், நமக்கு இருக்கிற துன்பங்கள் தீமைகள் அத்தனையும் விலகட்டும், பக்தியின்மை போகட்டும், ஞானமின்மை தொலையட்டும். புத்தாண்டான நன்னாளிலே, இன்றைய நன்னாளிலே தாராளமாக நன்மையெல்லாம் கிடைக்கட்டும். என்னைக்கு நமக்கு ஞானம் ஏற்பட்டு பக்தி பிறக்கிறதோ அன்றுதான் நமக்கு நன்னாள். நீங்காத செல்வம் அனைவர் குடும்பத்திலேயும் நிறையட்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இனி பாசுரம் பார்க்கலாம். நாயகனாயின நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய், ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான், வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ நேசநிலை கதவம் நீக்கு ஏலோர் எம்பாவாய், வாயிற்காப்போனை பார்த்து கதவை திறந்து விடு, நாங்கள் உள்ளே செல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பாசுரம். இந்த பாசுரத்தாலே ஆச்சாரியர்களை பற்றி, பகவத் ராமானுஜர் திருவடிகளை பற்றி அவர் திறந்து விட பெருமானிடத்தே செல்ல வேண்டும் அப்படிங்கிற செய்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ராமானுஷர் அவதரித்து 1000 ஆண்டுகள் பூர்த்தியாக போகின்றன. 2017 மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு ராமானுஜர் அவதரித்த 1000 ஆண்டுகள், 1000 திருநக்ஷத்திரங்கள் பூர்த்தியாகுது. இந்த நன்னாளில் நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னால், ஆச்சாரியனை ஆசிரியித்தே பெருமானை பற்ற வேண்டும். இந்த உண்மைதான் நமக்கு தெரியணும். அதுக்கு தான் இப்போ வாசல் காப்போனை எழுப்புகிறாள் நாயகனாயின்னு நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபாலனுடைய கோயில் அவர் திருமாளிகை, அங்கே தானே கண்ணன் உள்ளே படுத்துருப்பார். அப்போ வாசகதவை திறந்து விட்டால் தானே போக முடியும். கோவிலுக்கு போகிறச்சே கூட துவாரபாலகர்கள்னு இருக்கா பாருங்க, ஜெயன் விஜயன் அப்படின்னு ரெண்டு பேர் போட்டிருக்கோம். ஒரு பக்கம் ஜெயன் இருப்பார், ஒரு பக்கம் விஜயன் இருப்பார். அவர்கள் தான் துவாரபாலகர்கள். அவர்கள் திறந்து விட்டால் தான் உள்ளே போகணுமா? ஏன் நாமா கதவை தள்ளிண்டு உள்ளே போயிடக்கூடாதானா? போக முடியாது, போகக்கூடாது, ரெண்டுமே செய்யக்கூடாது. இப்போ கோவிலில் அர்ச்சகர் இருக்கார், அர்ச்சகர் சுவாமி உள்ளே இருந்தால் தான் நாம் உள்ளே போனோம். அவர் வெளியில் இருந்தார்னு வச்சுங்க, அவர் உள்ளே போன பிற்பாடு தான் நாம் உள்ளே போனோம். ஏன்னா பெருமான் அவருக்கு தான் வசப்படுவார். அவர் சொன்னதே அவரை முன்னிட்டு கொண்டு தான் நாமே பகவானை வணங்க வேண்டும். ஆகவே நீ கதவை திறந்து விடு, நாங்களாக திறந்துன்னு வர மாட்டோம். நீ தரக்காட்டால் நாங்கள் உள்ளே வரமாட்டோம். நாயகனாயின்னா நந்தகோபன். இந்த ஊருக்கு கண்ணன் நாயகனா, நந்தகோபன் நாயகனா? ஏன் ஆண்டாள் நந்தகோபால நாயக்கன்னு சொல்லுகிறாள், கண்ணன் தான் நாயக்கன். ஆனால் அந்த நாயக்கனையே பெற்று கொடுத்த நாயகன் இவர்னா?
இவர் தானே கண்ணனையை பெற்றுக் கொடுத்திருக்கார். ஆனால் அவரையே கொண்டாடிவிட்டாள். நாயகனாயிருந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே பெருமானுடைய கோயிலில் நான்கு பக்கம் வாசல் இருக்கும். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு போகிறோம், தெற்கு வாசல் பெருமாள் பார்த்துட்டு இருக்கிற வாசல், அதுபோல் இப்போ கிழக்கு வாசல் வெள்ளகோபுரம் இருக்கிற வாசல், வடக்கு வாசல் தாயார் சன்னதி இருக்கிற வாசல், மேற்கு வாசல் கோவிலை ஒட்டி வாசல் இல்லட்டாலும் அடுத்து உத்தரவீதியில் வாசல் இருக்குது, சித்திரவீதியில் வாசல் இருக்குது, இப்படி நாற்புறமும் வாசல் இருக்குமோ இல்லையோ, அந்த வாசல் ஒவ்வொன்றுத்துக்குமே ரெண்டு ரெண்டு பேரும். பெருமானுடைய கோயில் அதை சுற்றி நாலு, அதுக்கு மேலே க்ஷேத்திரம், இது மொத்தமாக 156 ஏக்கர் 256 ஏக்கருங்கிறாளே, அது மொத்தத்துக்கும் சேர்த்து ஊருக்கு வெளியில் நாலு வாசல் இருக்குமோ இல்லையோ, கோட்டை வாசல்ங்கிறாளே, அப்போ அங்கே 8 பேர் இருப்பார்களாம். 4 4 உள்ளே இருக்கிறவா 4 2 8 பேர், வெளியில் இருக்கிறவா 4 2 8 பேர், 16 பேரை எழுப்பினப்போ. இதெல்லாம் ஆகமங்களில் ரொம்ப அழகாக சொல்லப்படும். பாஞ்சராத்திர ஆகமம், வைகானஸ் ஆகமம், அதெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா அத்தனை அர்த்தம் தெரியுமோ, ரத்தன ரத்தனமா, மாணிக்கம் மாணிக்கமா, ஒரு கோவில்னு இருந்தால் எப்படி இருக்கணும், எப்படி திருவாராதனம் பண்ணணும், ஒவ்வொரு கைங்கிரமும் எப்படி நடக்கணும், இது ஒரு பெரிய படிப்பு. அது தெரிஞ்சதுன்னா அவர்கள்னா பெரிய பெரிய அர்ச்சகர்களாக இருக்காப்போ, நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா கூட ஓ இவ்வளவு தூரம் நம்ம பெரியோர்கள் யோசித்து எழுதி வச்சிருக்காளா, நம்ம என்னமோ வெறுமோ கோவிலுக்கு போகிறோம் சட்டுன்னு வந்துடுறோம், அவ்வளவுதானா. அந்த பெருமானுக்கு அங்கே சாநித்தியம் இருந்து லட்சக்கணக்கான பேருடைய கோரிக்கைகளை பூர்த்தி பண்ணுறாரே, அப்போ அத்தனை சிறப்பு அவருக்கு எங்கேருந்து வரும். நாம் எங்கேயோ இருக்கு கல் விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை சிற்பி செதுக்கிறார், செதுக்கணுன்னே பெருமாள் ஆகிடுறார், ஆகிடுவாரா, ஏன்னா வெளியில் இருக்கிறதுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்க வேண்டாமா, ஆகமந்தான் சக்தி கொடுக்கறது. பெருமானே அந்த ஆகமத்தை சொல்லி இதன்படிக்கு நீ என்ன செய்கிறியோ அப்படியே நான் உனக்கு வேண்டியதை செய்கிறேன். அதனால் நாம் பெருமானை நம்புகிறோம். கோவில் கோவமாக போகிறோன்னு சொன்னால் ஆகமப்படி அந்த கோவில் நன்கு நடைபெறுவதாக இருக்கணும், அதன்படிக்கு காலங்காலமாக பூஜை நடக்கணும், ஒவ்வொரு கோவில்லையும் 6 கால பூஜை நடக்கணும், 1 கால பூஜையாவது எல்லா கோவில்லையும் நடக்கணும், பிரசாதம் நிறைய கொண்டு போய் சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் கோவில்களுக்குன்னு இருக்கிற பெருமை. அதைத்தான் பாண்டாள் சொல்கிறா, நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, நந்தகோபாலனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே. இது வாசல் காப்பான், கோயில் காப்பான் 8 பேர், வாசல் காப்பான் 8 பேர், அல்ல தலைவர்களாரு ஜெயனும் விஜயனும். நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே, மணிக்கதவம் தாழ்திறவாய், அழகா மணிகள் அழுத்தி பொருத்தி வச்சிருக்கமா, பார்த்தாலே அவ்வளவழகா இருக்குமா அந்த கதவு, அந்த கதவை நீ தான் திறந்து விடணும், மணிக்கதவம் தாழ்திறவாய். உள்ள இருக்கிறவர் சொல்றார், அதெல்லாம் இந்த ஊர்ல அப்படியெல்லாம் திறந்துட முடியாது, கண்ணனை காப்பாத்துறது எவ்வளவு முக்கியம் தெரியுமோ, பிறந்தன்னைக்கு கண்ணன் இங்கே வந்தார், வந்தன்னிலேருந்து கம்சன் ஒத்தனா ஒத்தனா அனுப்பிச்சு வச்சுட்டே இருக்கான், யார் அசுரர்கள்னு எங்களுக்கு அடையாளம் தெரியாது, இது என்ன அயோத்தியாவா கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இது கோகுலம், இங்கே யார் வந்தாலும் கண்ணனை கொண்டுடுவாளோன்னு எங்களுக்கு பயம், அதனால் அப்படிலாம் திறக்க மாட்டோம் அப்படின்னு உள்ளே இருக்கணும்னு சொல்லிடுறான். அவன் பயப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமோ, அயோத்தியில் எல்லாமே நல்லதாக இருந்துவிட்டான், தந்தைக்கு குறைச்சல் இல்லை, சக்கரவர்த்தியான தசரதன் பெரிய தேவாசுர யுத்தமே போய் ஆடினவர், 60,000 வருஷம் சதுரங்க சைன்யம் அவருக்கு இல்லாத பலமா, அப்பாவை பார்த்தாலும் பயப்பட வேண்டாம், தம்பிகளா, தம்பி உடையான் படைக்கஞ்சான், ஒவ்வொரு தம்பியும் ஒரு தனி சேனை, லக்ஷ்மணன் எதிர்க்க ஆள் இருக்கா, பரதனை எதிர்க்க ஆள் இருக்கா, அந்த குறவும் ராமனுக்கு இல்லை. மக்கள் இடத்துல குறவானா, ராமன்னா என்ன வேணா பண்ணுறதுக்கு தயார், எதை வேணா கொடுக்கறதுக்கு தயார், இப்படி இருக்கிற ஊர் அந்த ஊர் ஒன்றும் குறைச்சல் இல்லை, மொத்த பேரையும் ராமன் பரமோதம் போகிறச்சே வைகுந்தத்துக்கு கூட்டின்னு வேற போயிட்டார், அப்போ அந்த ஊர் விஷயமே வேறு, நாங்கள் அப்படிலாம் இங்கே கதவெல்லாம் திறக்க முடியாது. இந்த ஊரில் பாருங்கள், நந்தகோபாலனுக்கு வெளுத்ததெல்லாம் பால், பெத்தவர் வசுதேவரோ சிறைச்சாலைக்குள்ளே இருக்கார், கூட பிறந்த பலராமனோ இவரையே கோள் மூட்டி சொல்லிடுவார் தன்னுடைய தாயினிடத்தே, ஊர்க்காரர்களான்னா எங்கே எந்த அசுரன் மறைஞ்சின்னு இருக்கானே நமக்கு தெரியல, போகிறோம் இப்படியெல்லாம் நாங்கள் கதவை திறந்து விட்டுட்டெல்லாம் ஆபத்தில் வரவழைச்சிக்கிறதா இல்லை, கம்சன் வந்திருந்தா என்ன பண்ணுவோம், அசுரர்கள் வந்திருக்கா என்ன பண்ணுவோம். உடனே இவா பதில் சொல்கிறா, என்ன இப்படி பேசுகிறே, கொஞ்சமானு நியாயமாக பேச மாட்டியா, வந்திருக்கிறது யார், ஆயர் சிறுமியரும், நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள், ஆய்குழந்தைகள், நாம் எல்லாருமே இடையர்களாக பிறந்திருக்கோம், கோபிகைகளாக பிறந்திருக்கோம், சின்ன பெண்களாக வந்திருக்கோம், பெண்களாக வந்திருக்கோம். என்ன அவன் ஒன்றா சொல்கிறான், ஒருவேளை கம்சன் அமைச்சிருந்த அசுரன் வந்தால் என்ன பண்ணியிருப்பேன், நாங்கள்லாம் பெண்கள் இல்லையான்னு இவா சொன்னான், சூர்ப்பணக பெண்ணாத்தானே வந்தா, அதை போல் வந்துட்டா என்ன பண்ணுவேன், ஓ நாங்கள்லாம் ஆயர்கள் இல்லையான்னு சொன்னான், ஆயர் வேஷத்தில் தானே பூத்தனை வந்தா வந்தா என்ன பண்ண, ஒன்று அவன் பதில் கேள்வி வச்சுருப்பான் பாருங்க, இவ ஒன்றா சொல்ல சொல்ல, ஆமாம்மா நாங்கள் பெண்கள்னா சூர்ப்பனக பெண்ணாக தான் வந்தா, இல்லை இல்லை நாங்கள்லாம் சின்ன குழந்தைகள் ஆயர்கள்னா
பூத்தனை கூட ஆய்ச்சியாக தான் வந்தா அதனால் தறக்க மாட்டோம் சிறுமியரோன் இல்லை அப்படி சொல்லாதே நீ தான் தயவு பண்ணணும் நீ திறந்து விட்டால் தான் நாங்கள் சேவிக்கவே முடியும் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் எதுக்கு வந்திருக்கீள்னு உள்ளே இருக்கிறவன் கேட்டான் பறை பெருமானிடத்தையே பிராபியம் புருஷார்த்தம் கைங்கரியத்தை பிரார்த்தித்து வந்தோம் பறை பறைனா பயன் கேட்க வந்தோன்னு அர்த்தம் எங்களுக்கு வேறொன்றும் பயன் இல்லை வேற பிரயோஜனத்தை எதிர்பார்த்தே நாங்கள் வரல கண்ணனையே பயனாக கொண்டு வந்தோம் பறை கண்ணனை வேண்டி வந்தோம் அரை பறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் உள்ளே இருக்கிறவர் சொல்கிறார் இருக்கட்டுமே இன்னைக்கு தானே இப்போ நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கீள் நாலு நாள் கழித்து கண்ணனுக்கு ஒழிஞ்சிருக்கிறச்சே சொல்கிறேன்னா ஓஹோ அப்படியெல்லாம் நினச்சினுடாதே இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே கண்ணன்கிட்ட பேசினோம் அவர் சொல்லி வச்சுருந்தார் என் மாளிகை கழுவு நீங்கள் எப்போது வந்தாலும் திறந்தே இருக்கும் அவசியம் வாருங்கோள் அன்னைக்கு சொன்னார் இன்றைக்கி நான் உங்கள் காலில் விழுந்திருக்கோம் கண்ணனே எங்கள் காலில் விழுந்திருந்த நாள் உண்டு இப்போ நிலைமை எப்படி மாறிப்படுத்து பற்றியா நாங்கள்லாம் வந்து உங்கள் காலில் விழும்படினா எடுத்து மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் என்ன அழகாக பேசினார் தெரியுமோ ஆனால் அது உண்மையான இப்போ எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் கேட்கறச்சே கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் யாரும் உங்களை தடையே சொல்ல மாட்டா என் கதவு திறந்தே இருக்கும் இத்தனையும் சொன்னார் இந்த கண்ணன் ஆனால் உண்மை பேசியிருக்காரான்னு தெரியலையே நமக்கு பொதுவான கருத்து ராமன்னா உண்மை தான் பேசுவார் சத்யசந்தன் கண்ணன்னால் ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே பொய் சொல்கிறதுல சமர்த்தன் என்ன நினச்சின்னு இருக்க முடியும் ஆனால் ஆண்டாள் அப்படி சொல்லவே இல்லை இப்போ அவர் உண்மை தான் பேசுவார் திரௌபதியின் இடத்துல சொல்லியிருக்காரே தௌ பதேத் பிருத்திவி சீர்யேத் ஹிமவான் சகிலி பவேத் சுஷ்யேத் தோயநிதி கிருஷ்ணே நமே மோகம் வச்சோ பவேத் ஹே திரௌபதியே ஒரு நாளும் என் வார்த்தை பொய்க்காது ஆகாசம் இடிந்து பூமியில் விழாது விழட்டும் பூமி ஒரு நாளும் பிளந்து போகாது பிளக்கட்டும் கடல் எப்போதும் வற்றி போகாது வற்றட்டும் ஹிமாச்சலம் எப்போதும் பொடி பொடியாக ஆகாது ஆகட்டும் இது இத்தனையும் ஆனாலும் நான் சொன்ன வார்த்தை மட்டும் பொய்யாகவே ஆகாது ஹே கிருஷ்ணே நமே மோகம் வச்சோபவேது என்னுடைய வாய்க்கம் பொக்தே போகாது என்று தானே சொல்லியிருக்கார் கண்ணன் அப்போ அந்த உண்மையான வாக்கியத்தை இப்போ பேசியிருக்கிறார் அவர் எங்கிட்ட உண்மை சொல்லியிருக்கார் இப்போ மாற்றி சொல்லிடாதே இப்போ ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் நென்னலேனா பழங்காலத்தில்னு அர்த்தம் அவர் எங்காலில் விழுந்திருக்கச்சேன்னு அர்த்தம் கண்ணனே எங்கள் காலில் விழுந்திருந்தார் நெல்லலே வாய் நேர்ந்தான் அப்போ அவர் பேசினது கூட எங்கள் காதில் விடலே பேசுறதுக்கு அப்படி வாயை திறந்தார் கண்ணன் தாமரைப்பூ அலர்ந்தாப்பில் இருந்தது பேசி முடிச்சுட்டு வாயை மூடின்னு இருந்தார் தாமரை மூடினாப்பில் இருந்தது அவர் என்ன பேசினார்னு கூட எங்கள் புத்தி போலே ஆனால் பேசறச்சே இருக்கிற அழகாக நன்னா செவிச்சுண்டோம் நென்னலே வாய் நேர்ந்தான் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் நாங்கள் வேற எதையுமே வேண்டி வரல கண்ணனிடத்துல கண்ணனைத்தான் வேண்டி வந்திருக்கோன்னு தூய்மை இங்கே தூய்மைனா குளிச்சுட்டு வர தூய்மையை சொல்லலை பளபளங்கிற ஆடையினுடைய தூய்மையை சொல்லலை உள்ளத்தின் தூய்மையை கூறுகிறாள் உள்ளத்தில் தூய்மையாவது எது கண்ணனை தவிர மற்றொன்று எதையும் கேட்காமல் இருப்பது கண்ணனிடத்திலேயே வேறொன்றையும் கேட்காமல் இருப்பது அதுதான் நமக்கு இருக்கிற தூய்மை நென்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோன் சரி இப்போ வந்து என்ன பண்ண போகிறீர்கள்னு கேட்குறார் அவர் துயிலழ பாடுவான் திருப்பள்ளி அடித்து பாடப்போகிறோம் ஏன் விஸ்வாமித்திர ராமனுக்கு திருப்பள்ளி அடித்து பாடினா உயர்ந்தது நாங்கள் குழந்தைகள்லாம் திருப்பள்ளி அடித்து பாடக்கூடாதா எல்லாரும் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்கிகம் தினமும் இந்த ஸ்லோகம் சொல்கிறோமோ இல்லையோ விஸ்வாமித்திர ராமனை எழுப்பினது நாங்கள் கண்ணனை எழுப்புறதுக்காக வந்திருக்கோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா மாற்றுதல்னு சொன்னால் போங்கோ போங்கோ இப்போ கதவை திறக்கிறதுக்கு இல்லை இப்போ ஒன்றும் கொடுக்கறதுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லி நீ கதவை அடைச்சுடாதே வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே மாற்றாதேன்னா திருப்பி அனுப்பிச்சுடாதே எங்களை ஏமாற்றி விடாதே கண்ணனே தரேன்னு சொல்லியிருக்கார் நீயே இப்படி சொல்லிட்டே இப்போ பெருமான் வரம் கொடுத்துருவார் அங்கே இருக்கிற அர்ச்சக சுவாமியும் வரம் கொடுத்தா தானே உண்டு ஆக மாற்றாதே அம்மா அம்மா நீ நேசநிலை கதவும் நீக்கு உள்ளே இருக்கிறவர் பெண்கள் பேரில் அவருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சு சரி சரி இந்த குழந்தைகள்லாம் கண்ணனை ஒன்றும் பண்ண மாட்டா உள்ளே அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிந்து நான் வெறுமை தான் தாப்பா போட்டு வச்சுருக்கேன் தள்ளினீர்களானால் கதவு திறந்துனுடும் நீங்களாக வாங்குவோம்னா இவ சொன்னால் அதெல்லாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் சில இடத்துல கதவுலே தள்ளுன்னு போட்டிருக்கோம் வேறு சில இடத்துலே இழுன்னு போட்டிருக்கோம் புஷ் புல் போட்டிருக்காளோ இல்லையோ அது எங்கே தள்ளுன்னு போட்டுருக்கச்சே நம்ம இழுத்தோம் நம்ம முகத்திலே அடிக்கும் அது இழுன்னு போட்டுக்கிற இடத்துல தள்ளினோம் திரும்ப வந்து அடிக்கும் அந்த மாதிரிலாம் ஏதோ விஷயெல்லாம் வச்சுருக்கா போது அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிற கதவுகளுக்கு கூட கண்ணனிடத்துல பக்தி உண்டு யாரானு தப்பானவா வந்தால் முகத்திலே அடிக்குமா
ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. நீ நேச நிலைக்கதவம் நீக்கு, அந்த கதவை நீயே திறந்து விடு என்றால் ஆச்சாரியன் கதவை திறந்து விட்டு தான் நாம் பெருமானை சேவிக்க போனோம். நாமா செல்வது கூடாது, அவர் தான் கதவை திறக்கணும், அவரை முன்னிட்டு கொண்டு தான் நாம் செல்ல வேண்டும். ஆக நேசநிலை கதவம் கண்ணனிடத்திலே நேசமும் பாசமும் உள்ளான நிலைக்கதவு நீ நீக்குன்னு சொல்ல அவரும் திறந்து விட அனைவருமாக நந்தகோபாலன் திருமாளிகைக்குள்ளே போகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம். வசுதேவ சுதந்தேவம் கம்ச சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கண்ணன் பெருமானை பற்றிய ஸ்லோகம் இது. வசுதேவருக்கும் தெய்வத் தேவகிக்கும் குழந்தையாக பிறந்தார். அவர்கள் பெற்றார்களே தவிர மேலும் இன்பத்தை பெறவில்லை. கண்ணனை வளர்த்த சுகத்தை அனைத்தையும் அடைந்தவர்கள் நந்தகோபாலனும் யசோதையும். கண்ணன் மதுரையில் பிறந்தார். பிறந்த அன்று இரவே புறப்பட்டு கோகுலத்தை அடைந்து விட்டார். அதனால் மதுரா நகரத்துக்கு பெரும் இழப்பு, கோகுலத்துக்கு பெரும் வாய்ப்பு. சொத்து கிடைத்தா போலே கண்ணன் கிடைத்தார். கண்ணனை நந்தகோபாலனும் யசோதையும் பெறவில்லை. ஆனால் பெற்றதைக் காட்டிலும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்தனர். எடுத்த பேராளன் நந்தகோபன் தன் இன்னுயிர் சிறுவனே, அசோதை கடுத்த பேரின்பக் குலவிளங்களிரே என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். எடுத்த பேராளன், நம்ம வீட்டில் திடீர்னு புதையல் கிடைச்சிது, அதை எடுத்தோம்னா சட்டென்று அச்சிந்தித்தமாக கிடைக்காம கிடைச்சது தானே. அதை போலத்தான் கிடைக்காமல் கிடைத்தான் கண்ணன். கிடைத்த பெருமை யாருக்கு? நந்தகோபாலனுக்கு. ஆகத்தானுடைய நந்தகோபாலன் கண்ணனுடைய திரு தகப்பனார். ஆண்டாளுக்கு நாளைய மாமனார். கல்யாணம் ஆன பிற்பாடு கண்ணனுடைய தகப்பனார் தானே மாமனார், நந்தகோபாலன் மாமனார். அவர் பெருமையை சொல்லணுங்கிறதுக்காக 16வது போஷரம், 17வது போஷரம், 18வது போஷரம் 3 போஷரங்களிலும் நந்தகோபாலனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாள் ஆண்டாள். நேத்திக்கு பார்த்தது நாயகனாயின்னு நந்தகோபனுடைய கோயில், இன்னைக்கு பார்க்க போகிறதும் நந்தகோபன், நாளைக்கு பார்க்க போகிறதும் உந்து மதகளித்த நோடாத தோல்வலியன் நந்தகோபாலன். அப்போ 3 முறை தன்னுடைய தன் கணவன், கணவனுடைய திரு தகப்பனார், நந்தகோபாலனுடைய பெருமையே பேசியிருக்கிறாள். அதில் நடு போஷரம் இன்றைய போஷரம் நந்தகோபாலனை எழுப்புகிறாள், யசோதையை எழுப்புகிறாள், பக்கத்தில் கிடந்து உறங்கி இருக்கும் பலராமனையும் எழுப்புகிறாள். இவர்கள்லாம் எழுப்பணும்னா வீட்டுக்குள்ளே வந்திருந்தா தானே முடியும். வீட்டுக்குள்ளே வந்துட்டார்களான்னா அது நேற்றைய பாட்டிலேயே பார்த்துட்டுமே. வாசல் காப்பவன் திறந்து விட்டார், துவாரபாலகர்கள் திறந்துவிட ஆண்டாளும் பெண்களும் உள்ளே வந்துட்டார்கள். இன்னைக்கு நாள் பாடல் 17வது போஷரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய், அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்தராய், செம்பொர் களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஓரெம்பாவாய். உன்னுடைய தம்பியின் நீயும் படுத்துன்னு தூங்காதீங்கோ என்று பலராமனை எழுப்புகிற போஷரம். இந்த பாடல் அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டாக அந்த மாளிகையில் எல்லாரும் படுத்துட்டுருக்காளாம். 4 கட்டு வீடு, 6 கட்டு வீடு, 8 கட்டு மாளிகை, நீண்ட மாளிகைன்னு சொல்லுவோம் பாருங்க. அதை போல் இந்த மாளிகையில் நிறைய கட்டு இருக்குது. அதில் முதல் கட்டில் நந்தகோபாலன் படுத்துட்டுருக்கார், அடுத்த கட்டில் யசோதா படுத்துட்டுருக்கார், அடுத்த கட்டில் கண்ணன் படுத்துட்டுருக்கார், பக்கத்தில் பலராமன் சயனித்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி அவரவர்களை கூட்டிகிட்டு போகிறாளாம். ஏன் முதல்ல கண்ணன் படுத்துக்க மாட்டாரான்னா அதெல்லாம் திருடிட்டு போனால் கூட போயிடுவார். இவருக்கே பழக்கம் எல்லாத்தையும் திருடி சாப்பிட்டுடுவார். ஊர்க்காரர்களுக்கு பழக்கம் கண்ணனையே திருடி கூட்டின்னு போட்டாள்னா. அதுக்காக காவலர்களாக நந்தகோபாலனும் யசோதையும் முதல்ல படுத்துட்டுருக்காளாம்.
மூணாங்கட்டில் தான் கண்ணனை படுக்கவே விட்டுருக்கா. அந்த வரிசையில் ஆண்டாள் எழுப்புகிறாள், அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபாலனை எம்பெருமான்னு கூப்பிடுகிறாள் இந்த பாடலில். கண்ணன் எம்பெருமானா, நந்தகோபாலன் எம்பெருமானா? கண்ணன் தானே பெருமானாக முடியும். நந்தகோபாலனை சொல்லலாமானால் கீழ்ப்பாட்டை போலத்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன் சொல்லச்சே, கண்ணன் நாயகனா, நந்தகோபாலன் நாயகனான்னு பேர் வந்து கண்ணனையே பெற்று கொடுத்தபடியால் நாயகனையும் கொடுத்தபடியால் இவர் நாயகன்னு பார்த்தோம் இல்லையோ. அதே போல் பெருமான் தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானே தனக்கு கொடுத்தவள் இல்லையோ, அதனால தான் இப்போ நந்தகோபாலனை எம்பெருமான்னு கூப்பிடுகிறாள். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும், தானம் கொடுக்கறதுல நந்தகோபாலன் ரொம்ப பேர் எடுத்து வரான். அது என்னமோ நம்ம வழக்கத்தில் சொல்லச்சே பேர் போனவருங்கிறோம். பேர் போனவர்னு சொல்லணுமா, பேர் எடுத்தவர்னு சொல்லணுமா? பேர் போயெடுத்தா இல்லை பேர் எடுத்திருக்காளா? உன்னை பற்றி நல்லவளுக்கு புகழ் இருக்குன்னா பேர் எடுத்தவர்னு சொல்லணும், அதுக்கு பேர் போனவர்னுவோம் சொல்லலாம். ஏதோ ஒரு வழக்கத்தில் இருக்குன்னு வேணால் வச்சுக்கலாமே தவிர, இவருக்கு என்ன பேருன்னால் இவர் வஸ்திரதானம் வேஷ்டி புடவை தானம் கொடுக்க ஆரம்பித்தா கொடுத்துட்டே இருப்பறான். தண்ணீர் தானம் பண்ண தண்ணீர் பந்தல் வச்சா கொடுத்துட்டே இருப்பறான். ஷோறு அன்னதானம் பண்ண ஆரம்பித்தா கொடுத்துட்டே இருப்பறான். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும், இப்போ சிலருக்கு சிலதில் ஆசை இருக்கும், ஒரு சிலருக்கு அன்னதானம் பண்ணுறதுலேயே ஆசை இருக்கும், ஒரு சிலத்தில் தண்ணீர் தானத்திலேயே ஆசை இருக்கும், சில பேர் மோர் கொடுத்துட்டே இருப்பார். எங்கே வெயிலாக இருந்து ஏதான உற்சவம் அது இது பண்டிகை என்னவாக இருந்தாலும் மோர் பந்தல் போட்டுடுவா, போட்டதை கொடுத்துட்டே இருப்பார். சில பேருக்கு புடவை வேட்டி கொடுத்துட்டுருக்கிறதுலேயே ஆசை இருக்கும், சில பேருக்கு அரிசி பருப்பு அது முதலான கொடுக்கறதுல ஆசை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று ஆசை. ஆனால் நந்தகோபாலன் எப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் அவர் தான் தலைவரான். இவர் வேட்டி கொடுக்க ஆரம்பித்தா இவர் ஆட்டம் வேட்டி கொடுக்கறதுக்கே ஆள் இருக்காது போல் இருக்கே, வேட்டி தானத்திலேயே சிறந்தவர், அதை தவிர இவர் வேற ஒன்றும் பண்ண மாட்டார் போல் இருக்கே, என்ன கொண்டாட வைக்கிற அளவுக்கு கொடுப்பறான். இவர் தண்ணீர் தானம் கொடுக்க ஆரம்பித்தா அதை தவிர ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்கே என்று செய்வரான். இப்படி ஒவ்வொரு தானத்திலையும் தன்னிகரற்று விளங்குகிறான் நந்தகோபாலன். அம்பரமே, அம்பரம்னு சொன்னால் வேட்டி ஆடைன்னு அர்த்தம். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும். அம்பரம் தண்ணீர் ஷோருன்னு சொல்லாமல் அம்பரமே, தண்ணீரே, ஷோரே என்று ஏன் அழுத்தராள்னா அது ஒன்றே கொடுக்க தெரியுமோ, அது ஒன்று தான் இவர் கொடுப்பரோ என்கிற அளவுக்கு ஆசையாக அப்படி கொடுக்குறார் அவர். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். நந்தகோபாலனே எழுந்துரு. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமோ, நான் ஒருத்தர் இடத்துல போனேன், கைகளை கூப்பி கொண்டு, நிறையா வீடுகள்லாம் இருக்கிறவரே, நிறையா நலபலன்லாம் இருக்கிறவரே, நிறையா சொத்தெல்லாம் இருக்கிறவரே, நிறையா தானியம் வச்சிருக்கிறவரே, இப்படியே கொண்டாடிருந்தேன்னா என்ன அர்த்தம், எல்லாம் உம்மகிட்டே இருக்கே, எங்கிட்ட கொஞ்சமானு எப்போ வரும்னு அர்த்தம். இதான பொருள் அதுக்கு. அவர்கிட்ட இருந்தால் நமக்கு என்னாச்சு, இப்போ அவர்கிட்ட இருக்கிறது நமக்கு வரணுமோ இல்லையோ. அதை போல் ஆண்டாள் ஒருவேளை நந்தகோபாலன் இடத்தே தண்ணீராக கொடுக்குறீரே, ஷோராக கொடுக்குறீரே, வஸ்திரமாக கொடுக்குறீரே, எனக்கெப்போ தண்ணீர் கொடுக்க போறீர், எப்பக்கெப்போ ஷோர் கொடுக்க போறீர், எனக்கெப்போ புடவை கொடுக்க போறீர் என்று தானே கேட்கணும். ஆனால் ஆண்டாளுக்கு ஷோற்றிலேயும் புடவையிலேயும் எண்ணம் இல்லை, அவளுக்கு எண்ணம் எல்லாம் கண்ணனிடத்தே. அந்த கண்ணனை யார் பெற்று கொடுக்க வேண்டும், நந்தகோபாலன் தானே கொடுக்கணும். என்னத்தை இப்போ நந்தகோபாலனுக்கு உணர்த்தரா தெரியுமா, நீர் ஷோரு தானம் கொடுத்தா அன்னதானமாக மட்டும்தான் இருக்கும், அது வேட்டி தானமாக ஆகாது. வேட்டி தானம் கொடுத்தீர்னா வஸ்திரதானமாக மட்டும்தான் இருக்கும், அன்னதானமாகாது. அன்னத்தை கொடுத்தீர்னா அது தீர்த்த தானமாகாது. எந்த தானம் பண்ணாலும் லோகத்தில் அது மட்டும்தானே தானம் பண்ணதாகும். பூமி தானம் பண்ணால் ஸ்வர்ண தானம் பண்ணதாகுமோ, ஸ்வர்ண தானம் பண்ணால் பூமி தானம் பண்ணதாகுமோ? ஆனால் இப்போ நான் கேட்குறது, கண்ணனை தானமாக கொடுத்துட்டீர்னா எல்லாத்தையுமே கொடுத்ததாயிடுமோ இல்லையோ. ஏகைக்க பலலாபாய சர்வலாபாய கேசவா சகல பல பிரதோகி விஷ்ணு. ஒரு லாபம் வேணும் பெருமான், அவரை பெத்துனுட்டா மற்ற அனைத்து லாபங்களும் கிடைச்சதாத்தான் அர்த்தம். அதனால் கண்ணனையே கொடுத்துடும். அப்போ நந்தகோபாலன் நினைக்கிறார், கண்ணனை கொடுத்துட்டா ஆடை வேண்டாமா, கண்ணனை கொடுத்துட்டா ஷோரு வேண்டாமான்னால், உண்ணும் ஷோரு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன். நாம் பருகிற தண்ணீரும் கண்ணனே, சாப்பிட்ற வெத்தலையும் கண்ணனே, உண்ணுகிற ஷோரும் கண்ணனே, தாரகம் போஷகம் போக்யம். தண்ணீர் இருந்தால்தான் வாழவே முடியும், ஆனால் அது வாழ்க்கைக்கு முதல் வாழ்முதல். ஷோறு உண்டாத்தான் வளர முடியும், வளருவதற்கு முதல் வளர் முதல். வெத்தலை பாக்கு போட்டுண்டா மகிழ்ச்சியாக இருக்கும்னு அர்த்தம், மகிழ் முதல். வாழ்முதல், வளர் முதல், மகிழ் முதல், இதைத்தான் தாரகம் போஷகம் போக்யம்னு சொல்லுவார். அம்பரமே, தண்ணீரே, ஷோரே, அறம் செய்யும், எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அவர் மெதுவாக நகர்ந்தார். சரி சரி, பெண்கள் வந்து ரொம்ப பிரார்த்திக்கிறார், நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எழுந்துருந்துட்டார். அடுத்த கட்டுக்கு ஓடுறா யசோதை.
அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கொம்பனார் வஞ்சி கொம்பு போன்ற இடை படைத்தவர்கள் கொம்பு போன்ற இடை சிறுத்தை இடை இருக்கிற அழகான பெண்கள் அந்த ஊரில் இருக்கிற கோபிகா ஸ்திரீகள் கொம்பனார்க்கெல்லாம் அந்த ஊர் பெண்கள் எல்லாருக்கும் கொழுந்தே குலவிளக்கே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே அவர்கள் எல்லாருக்கும் தலைவியை போல இருக்கீளே தலைவர்னு இருக்கணும் தலைவின்னு இருக்கணும்னா தொண்டர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அவர்கள் கொஞ்சம் வாடுறாப்பில் இருந்தால் முதல்ல தலைவர்கள் தான் வாடணுமா ஏன்னா ஒரு செடி பட்டு போகிறதுங்கிறத எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரியுமோ கொழுந்து வாட ஆரம்பிக்கும் செடியில் இருக்கிற கொழுந்து வாடினா செடி பட்டு போகிறதுன்னு அர்த்தம் அதை போல் இந்த ஊரில் இருக்கிற எந்த பெண்ணுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உடனே யசோதை வாடிப்படுவலாம் அதனால தான் கொழுந்தே குலவிளக்கே எல்லாருக்கும் கொழுந்து போல் இருக்கிறவளே குலவிளக்கே எங்கள் குலத்துக்கு விளக்கு விளக்கு என்ன செய்யும் தன்னையும் வெளிச்சத்துக்கு காட்டும் தன்னையும் பிரகாசப்படுத்திக்கும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பொருள்களையும் பிரகாசப்படுத்தி காட்டும் அதை போல் யசோதை விளக்கு தன்னைத்தானேயும் விளக்கி கொள்ளுகிறாள் தன்னோட சார்ந்திருக்கிற கண்ணனையும் விளங்க செய்கிறாள் கண்ணன் அவதானே நமக்கு கொடுத்தாகனுப்போம் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் எம்பெருமாட்டி பெருமானை பெற்று கொடுத்த பெருமாட்டி எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் நங்கள் பெற்றனன் நல்வினையில்லா வசுதேவன் பெற்றிலனே இதை தேவகி புலம்புவதாக குலசேகரர் கூறுகிறார் நானும் தாய் யசோதையின் தாய் நான் பெற்ற தாய் இழந்த தாய் அவள் பெறாத தாய் எல்லா வாய்ப்பையும் கண்ணனை சேவித்து சேவித்து சந்தோஷப்படுறதுக்குன்னே பிறந்த தாய் எங்கள் வசுதேவர் தான் பெற்றார் ஆனால் ஒரு நல்லத்தவர் அனுபவிக்கலேன் நந்தகோபாலன் பெறவே இல்லை ஆனால் ஆனந்தமாக கண்ணன் அனுபவிச்சுருக்கார் இது என்னன்னு தேவகி புலம்புறாளாம் அந்த அளவுக்கு அவள் பொறாமப்படுற அளவுக்கு இவாளுக்கு பெருமை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் ஒன்று கண்ணன் எழுந்திருக்கலை இவா ரெண்டு பேரும் எழுந்திருந்துட்டாப்போ பாட்டிலேயே ஒரு அழகான கருத்து இருக்கு பாருங்க எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் யசோதாய் அறிவுராய் யசோதையை பற்றி சொல்லச்சே கண்ணை திறந்தா போருங்கிறார் ஆனால் நந்தகோபாலனை பற்றி சொல்லச்சே எழுந்திருக்கணும்னா அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார் இந்த வீடு எப்படி தெரியுமோ ஆண் புருஷனாரோ அவர் எழுந்திருந்தா தான் வேலை நடக்கும் ஆனால் அந்த வீட்டினுடைய தலைவி கண்ணை திறந்தாலே வேலை நடக்கும் அவள் கண்முழிச்சாலே வேலை நடந்துடுறது இவர் எழுந்திருந்தால் தான் நடக்கும் போல் இருக்கு அப்படி தான் அவருக்கு எல்லாம் அவள் வைத்த சட்டம் போல் இருக்கு அந்த வீட்டில் ஆனால் அவள் பார்த்து தான் இங்கே நடக்கிறது எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் கண்ணனை இன்னும் எழுப்ப போகலே அப்போ தான் புரிஞ்சுது ஓ நேரம் நம்ம கண்ணனை சொல்லி கூப்பிட்டாகணும் பக்கத்தில் இருக்கிற பலராமனை ஒரு நிமிஷம் பார்க்கலாம் ஆண்டாள் பார்க்காம நேர கண்ணனை கூப்பிட்டுட்டா அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காதெழுந்திராய் இப்போ அம்பரம்னா ஆகாயம்னு அர்த்தம் அம்பரம் ஊடறுத்து ஆகாசத்தை பிளிரிக்கொண்டு அதை ஆகாசத்தை ஊடறுத்து கொண்டு அது நடுவில் புகுந்து போகிறது திருவிக்கிரமனுடைய திருவடி இது திருப்பாவையில் இரண்டாவது முறை திருவிக்கிரமனை பாடினது முதல் முறை மூணாம் பாட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் இது ரெண்டாம் தரம் பதினேழாம் பாட்டு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த அம்பரம் ஊடு ஆகாயத்துக்கு நடுவே வளர்ந்து பெருமானுடைய ஒரு திருவடி மேல்லோகத்தை எல்லாம் அளந்த தொல்லியோ திருவிக்கிரம அவதாரத்தும் போது அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமான் உலகத்தையே தாவி அளந்த தேவர்களுக்கு தலைவன் உம்பர்கள்னா தேவர்கள் உம்பருகோமான்னா தேவர்களுக்கு தலைவன் ஏன் உம்பருகோமான்னு பேர்னா இந்திரன் மூணு ராஜ்யத்தை தொலைத்தான் மகாபலி பறித்து போனான் அதற்குத்தான் பெருமாள் வாமனமூர்த்தியை அவதரித்தார் நீண்ட திருவிக்கிரமனாக வளர்ந்தார் வளர்ந்து ராஜ்யத்தை மீட்டு இந்திரனிடத்திலே கொடுத்து உம்பர்களுக்கு கோமான்னு பட்டம் வாங்கி விட்டாரான் தேவகாரியம் செய்கிறவர் அப்போ அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் இப்படி நீ போய் தூங்கி கொண்டிருக்கிறாயே ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அனித்ர சததம் ராமஹ சுப்தோபிச்ச நரோத்தமஹ ராமன் தூங்கவே மாட்டார் சீதையை பிரிந்த நாளிலிருந்து தூங்காமல் ராமன் தவித்தார் இது ராமங்கிட்ட இந்த நல்லதை கேள்விப்பட்டிருக்கோம் ஒருவேளை கண்ணா உங்கள்கிட்ட எதிர்பார்க்க கூடாதோ ஏன்னா நாங்கள்லாம் தூக்கம் இல்லாத இருக்கோம் உன்னை பிரிஞ்சிருக்கோம் நீ நன்னா தூங்கிட்டு இருக்கியே ராமன் சீதையை பிரிஞ்சு தூங்க மாட்டாராமே அந்த குணம் உங்ககிட்ட இல்லையா என்று குத்தி பேசுகிறாப்போ அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பருகோமானே உறங்காது எழுந்திராய் தூங்காமல் எழுந்திரு கண்ணன் திரும்பவே இல்லை எங்கேயோ தப்பு நடக்கிறதுன்னு புரிஞ்சு விட்டாள் ஆண்டாள் ஓ பலராமனை விட்டுட்டு கண்ணனை எழுப்பிட்டமே பலராமனும் பாகவதோத்தமராச்சே ஆதிசேஷனாச்சே ஆதிசேஷனை பற்றித்தானே பெருமானை பற்ற வேண்டும் விட்டுட்டோம் சரின்னு அடுத்து இருக்கிற அவங்ககிட்ட வரா
செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் செம்பொற் கடலடி பொற்பாதமுடையவனே. என்ன பலராமனுக்கு பொன்னடினால் அவர் முதல்ல காலை வைக்கவே தானே கண்ணனே பிறந்தார். சில பேர் முதல்ல திருவடி பதித்தா மேலே மேலே பொங்கும், செல்வமாக பொங்கும், எல்லா நல்லதும் நடக்கும். சில பேர் காலை வச்சா வேலையே சரியில்லை சுவாமி, வந்தன்னிலேருந்து ஒன்றும் நன்னா இல்லைங்கிற மூல்யம். பலராமன் அப்படி இல்லை. இப்போது எப்போ காலடி வைத்தாரோ அடுத்தடுத்து கிருஷ்ணாவதாரம், பகவத்கீதை கிடச்சது, சாஸ்திரநாமம் கிடச்சது, எத்தனை பெருமை. செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, பலராமன் செல்வா பலதேவா உம்பி, உம்பிங்கிறது உன் தம்பி என்பது குறைத்தலாய் உம்பி என்று வந்துள்ளது. உம்பினா உன்னுடைய தம்பியும் நீயும் உறங்கேல், உன் தம்பியான கண்ணனை நீயும் சேர்த்து தூங்கலாமோ, தூங்கக்கூடாது. ஆண்டாளவனை பார்த்து சொல்கிறது, படுக்கையிலே படுத்தார் உறங்கி கேள்விப்பட்டிருக்கிறோம், படுக்கை உறங்கி கேள்விப்பட்டதில்லை. படுக்கையில் யார் படுத்துருக்காளோ அவா தூங்குவா. இங்கே ரொம்ப ஆச்சரியம், படுக்கையே தூங்குறதே. ஆதிசேஷன் தானே பகவானுக்கு படுக்கை, அப்போ படுக்கையே தூங்குறாப்பில் இருக்கு பாருங்க. ஆதிசேஷன் தான் பலராமன், பலராமன் தூங்கிட்டு இருந்தா தூங்காதே. படுக்கையும் தூங்கக்கூடாது, படுக்கையில் படுத்தவாளும் தூங்கக்கூடாது. உம்பியும் நீயும் உறங்கேல், தூங்காதே எழுந்திருந்து வான்னு சொல்ல இவர்கள் அனைவரும் விழித்து கொள்ள. இனி அடுத்தது ஆச்சரியமான பாசுரம், நப்பின் நெப்பிராட்டியை தொழப்போகிறார்கள். அது என்னங்கிறத நாளை தினம் பார்ப்போம். அடியார்களிடத்திலே ஒரு வேண்டுகோள், ஜனவரி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு சென்னை நங்கநல்லூர் MMTC காலனியில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மர் நவநீத கிருஷ்ண பெருமாளுடைய திருக்கோயிலில் மாலை 6:30 மணிக்கு தினமும் உபன்யாசம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் அவதாரங்கள்ங்கிற தலைப்பில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கேட்க பிரார்த்திக்கிறேன்.